டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபுவை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிசியின் சேர்மன் பதவிக்கு நியமிப்பதற்கு பரிந்துரை செய்து ஆளுநருக்கு தமிழக அரசு தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோப்பு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து அதற்கு மனிதவள மேலாண்மை துறையின் சார்பாக இப்போது பதில் விளக்கம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தில் சைலேந்திர பாபுவை டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை தலைவராக நியமிப்பதற்கான காரணங்கள் மற்றும் அவரது தகுதிகள் தொடர்பான விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது முறையாக இந்த கோப்பு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதை அடுத்து தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சேர்மனாக சைலேந்திர பாபுவை நியமிப்பதற்கு தமிழக அரசு இரண்டாவது முறையாக பரிந்துரைத்திருக்கிறது. இந்த பரிந்துரையை ஏற்பதற்கு ஆளுநர் மறுப்பு தெரிவித்து அதனை திருப்பி அனுப்பியிருந்தார். அந்த திருப்பி அனுப்பிய கடிதத்திற்கு உரிய விளக்கங்கள் மற்றும் ஆளுநர் கேட்டிருந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களுடன் இந்த விளக்க கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. பானு.